வணக்கம், இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு பாடசாலையில் உயிரிழந்த சிறுமி விவகாரம், போலீஸ் நிலையத்தில் குவிந்த மக்களால் பரபரப்பு. வர்த்தக கட்டிட தொகுதி அறையில் உயிரிழந்த நிலையில் இளைஞரின் சடலம் மீட்பு. தமிழர் பகுதியில் கர்ப்பிணி பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. படகிலிருந்து கடலில் வீழ்ந்து காணாமல் போன மீனவர் தேடும் பணிகள் தீவிரம். பிக்கு ஒருவரால் போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த விபரீதம், வைத்தியசாலையில் அனுமதி. கால்நடைகள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தி வந்த இருவர் கைது. ஜனவரி முதல் பாரியளவில் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை. 8 வயது சிறுமி வன்புணர்வு, ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள், ராஜபக்சவினர் மீது வழக்கும் சந்தேகம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் பாடசாலை சிறுமி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பிலே பாடசாலை அதிபரை தாக்கிய நபர்களை விடுவிக்க கோரி பெருமளவிலான மக்கள் ஒன்று திரண்ட நிலையில் நேற்றைய தினமிரவு பதட்ட நிலை உருவானது. வெள்ளம்பிட்டி வெரகொல கனிஷ்ட வித்தியாலயத்தில் குடிநீர் இணைப்பு பொருத்தப்பட்டிருந்த சுவர் இடிந்து விழுந்ததில் 6 வயதேயான செகன்சா நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்த நிலையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பிலே பாடசாலை அதிபரே காரணம் என கூறி அதிபரை தாக்கி இருவர் போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்தில் பெருமளவான மக்கள் வருகை தந்திருந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக கட்டிட தொகுதி அறையில் உயிரிழந்த நிலையில் இளைஞனுடைய சடலம் கல்முனை தலைமையக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட சோதனை குடியிருப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக கட்டிடம் தங்கும் அறையிலே வியாழக்கிழமை காலை தொங்கிய நிலையில் இளைஞனுடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியான ரம்ஜீன் பர்கீர் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய கூட்டுத்தரப்பு பிரிவின் பதில் பொறுப்பதிகாரியான ஜனகீதன் மற்றும் உப போலீஸ் பரிசோதகரான ஆகாஷ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகிறந்த கல்முனை நீதவான் நீதிமன்ற MSM சுஸ்தியின் உத்தரவின் பிரகாரம் மீட்கப்பட்ட சடலமானது கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பிரித பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 22 வயது அதிகத்தக்க கோகுலராஜ், சுமன்ராஜ் என்பவரே தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். மேலும் சம்பவம் தொடர்பிலே மேலதிக விசாரணைகளுக்காக அம்பாறையில் இருந்து தடவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை வைத்தியசாலையில் இரட்டை குழந்தைகளை பிரசவிக்க தயாராக இருந்த 8 மாத கர்ப்பிணி தாயும் பிள்ளை ஒன்றும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மூதூர் இக்பால் வீரியை சேர்ந்த இரட்டை குழந்தைகளை பிரசவிக்க தயாராக இருந்த 8 மாத இளம் கர்ப்பிணி தாயொருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று மாதாந்த மகப்பேற்று பரிசோதனைக்காக திருகோணமலை தனியார் வைத்தியசாலை ஒன்றிலே ஸ்கேன் பரிசோதனையை மேற்கொண்ட போது ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். வேளை வைத்தியரின் அவரினுடைய பணிப்புரைக்கு அமைவாக குறித்த தாய் வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வழியிலே உயர் குருதி அழுத்தம் காரணமாக மயக்கமடைந்துள்ளார். பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குறித்த தாய் உயிரிழந்ததுடன் ஒரு குழந்தை மட்டும் காப்பாற்றப்பட்டு விசேட பராமரிப்பு பிரிவிலே கண்காணிப்புக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்ணின் மரணத்திற்கான முழு காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் உயர் குருதி அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாய் மற்றும் குழந்தையின் சடலங்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலை பிரதய அறையில் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த மரணம் தொடர்பிலே மூதூர் போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். களுத்துறை பேருவளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பயணித்த படகொன்றில் இருந்த மீனவர் ஒருவர் கடலிலே வீழ்ந்து காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த மீனவரை மீட்பதற்காக படகில் பயணித்த ஏனைய மீனவர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர்.
காணாமல் போன மீனவர் உள்ளிட்ட 6 பேர் கடந்த 13 திகரவு கடல் தொழிலுக்காக இந்த படகிலே பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மீனவர் மரதானே பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளதுடன் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பிக்கு ஒருவருடைய கத்தி குத்தலுக்கு இலக்காக சிகிச்சைக்காக கராப்புடிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தெனியாய போலீசில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தரே பாதிக்கப்பட்டுள்ளார். கத்தி குத்துக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் 37 வயதுடைய திருமணமானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பிகுவின் சகோதரியுடன் தொடர்பில் வைத்திருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பல்லேகம கங்கோட வீதியில் அமைந்துள்ள சம்போதி முதியோர் இல்லத்தில் அருகிலே நடைபெற்றுள்ளது. இவருக்கு இடையிலே வாக்குவாதத்தை அடுத்து மறைந்து வைக்கப்பட்டிருந்த கத்தியினால் போலீஸ் உத்தியோகத்தருடைய கழுத்து பகுதியிலே பிகு சரமாரியாக தாக்கியுள்ளார். சம்பவம் தொடர்பிலே 18 வயதுடைய பிகுவை போலீசார் கைது செய்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பிலே தெனியாய போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மயிலாதமடு பகுதியிலே கால்நடைகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி ஒன்றையும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேய்ச்சல் தரை பகுதியில் தொடர்ச்சியாக பண்ணையாளர்களின் கால்நடைகள் மீது அடையாளம் தெரியாதோர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கால்நடைகளை கொன்று வந்துள்ளதுடன் கால்நடைகளின் வாயை குறிவைத்து பன்றி வடிகளை வைத்து தாக்குதலும் நடத்தி வந்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கால்நடை வளர்ப்பு பயனாளர்களிடம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் வாழைச்சேனை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேய்ச்சல் தரை பகுதியில் துப்பாக்கியுடன் உலாவித்திருந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளார்கள். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை வாழைச்சேனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலையானது 420 ரூபாவை தாண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்கவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருட தொடக்கத்திலே இந்த டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு வேட் விதிக்கப்பட்டு செமான் சேமசிங்க சபையிலே தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் உங்களிடமிருந்து நான் அறிய விரும்புகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் செமான் சேமசிங்க இந்த பதிலை வழங்காமல் சிரித்துக் கொண்டார். அப்படியானால் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதன்படி ஜனவரி மாதம் முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு லிட்டர் 420 ரூபாயாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் என சென்னை ஜெயசுமன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுமி ஒருவரை வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பிலே ஸ்ரீலங்கா ராணுவ கேப்டன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெரதருவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 8 வயது சிறுமியே வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர். சந்தேக நபர் நவம்பர் 15 தேதி முதல் 21 தேதி வரை விடுமுறையில் வீடு சென்றிருந்ததாகவும் விடுமுறையில் சென்றபோது சிறுமியை வன்புணர்விற்கு உட்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தயார் செய்த முறைப்பாட்டின் பேரிலே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜபக்ஷ அரசாங்கத்தினர் பயங்கரவாத குழு ஒன்று நினைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவருடைய கருத்து பேசுபொருளாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் ஹிஸ்பெரி விடுதி மீதான தாக்குதலில் உயிர் தப்பிய சதுரிலா வீரசிங்க என்பவரே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த தாக்குதலுடன் ராஜபக்சவினர் தொடர்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சுதந்திரமான விசாரணைகளுக்கு ஆதரவளிக்குமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் சதுரலீலா வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையிலே பல குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு பாரிய திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னுடைய தலைமையின் கீழான 700 மேற்பட்ட குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு பதவி ஏற்கவிருந்த அரசாங்கம் வழிநடத்தப்பட தடைகளை வீத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராஜபக்ச ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களை விசாரணை செய்யும் காவல்துறையினரை அச்சுறுத்தும் முயற்சியாகவே இந்த பயணத்தை பார்க்கப்பட்டுள்ளதாகவும் ரவி சனவரத்ன தெரிவித்துள்ளார். இந்த பயண தடையானது மிகவும் சட்டவிரோதமானது எனவும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 90 மேற்பட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ள ரவி சனவிரத்ன முஸ்லீம் குழுவுடன் சில புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தொடர்பாக பேணியவையும் கண்டறியப்பட்டதை அடுத்து விசாரணையாளர்களுக்கு தண்டனை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.